அனைவருக்கும் வணக்கம். வரும் கல்வியாண்டு முதல் 11-12 வகுப்பு மாணவர்களுக்கு ரொபாட்டிக்ஸ் ஏஐ பாடம் அறிமுகப்படுத்தவிருக்கிறது. செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிப்புகள் வரும் கல்வியாண்டில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளன. 2025 மற்றும் 2006 ஆண்டு முதல் 11 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கான பாட புத்தகத்தில் முக்கிய மாற்றங்களை கொண்டு வர இந்திய பள்ளி சான்றிதழ் தேர்வுக்கான கவுன்சில் திட்டமிட்டுள்ளது. தேசிய கல்விக் கொள்கையின்படி இந்த நடவடிக்கையை பள்ளி சான்றிதழ் தேர்வுகளுக்கான கவுன்சில் மேற்கொள்கிறது. அதன் முக்கிய கட்டமாக 11 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு ரொபாட்டிக்ஸ் மற்றும் செயற்கை நுண்ணறிவு படிப்புகளை கொண்டு வருகிறது. தொடக்க நிலையில் இந்த புதிய படிப்புகள் ஒருங்கிணைந்த முறையில் அளிக்கப்பட உள்ளது. கம்ப்யூட்டர் சயின்ஸுடன் செயற்கை நுண்ணறிவு பாடமும் சேர்க்கப்படுகிறது. இது தவிர முக்கிய அம்சங்களாக மாணவர்கள் அறிவுத்திறன் மேம்பாடு உள்ளதா என்று மதிப்பெண் அட்டை முறையில் கணக்கீடு செய்யப்பட திட்டமிட்டு உள்ளது. போட்டித் தேர்வுகளின் போது மாணவர்களின் திறமையை வெளிப்படுத்தி வெற்றி பெற ஏதுவாக இதுபோன்ற பாடமுறை மாற்றங்கள் கொண்டுவரப்படுகின்றன. தேசிய கல்வி கொள்கையை பின்பற்றி கொண்டுவரப்படும் இந்த மாற்றங்கள் மூலம் கிட்டத்தட்ட 30 லட்சம் மாணவர்கள் பலன் பெறுவார்கள் என்று கணிக்கப்பட்டுள்ளது. ஸோ ஏஐ ரொபாட்டிக்ஸ் அப்படிங்கிறது 11th 12th இந்த அகாடமிக் இயரில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான சிலபஸ் ஃப்ரேம் பண்ணிவிட்டு அதுக்கான கவுன்சில் வடிவமைச்சு ஸோ அந்த பாடம் வந்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸோடு ஆட் பண்ணி வரப்போகுது. தேங்க்யூ.